ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீஸ் கேஃபே. ஸோ இன்றைக்கி ஓல்டு பாட்டை எப்படி நல்லா அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணி ரியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய பாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெயிலில் வச்சதுனால ஃபுல்லாகவே அது அப்படியே கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை கொஞ்சம் நல்லா அழகாக நம்ம மாற்றிட்டு வீட்டுக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்டாக பிளாஸ்டிக் பாட் பார்த்திங்கனாலே அது மோஸ்ட்டாக 2-3 மந்த்ஸ்லேயே அதோடய கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம இதை அழகாக நம்ம மாற்றிடலாம். ஸோ நான் பெயிண்ட் ஆயில் பெயிண்டிங் எடுத்திருக்கேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட் இது. ஸோ பிளாஸ்டிக் பாட்டுக்கு ஆயில் பெயிண்ட் நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நாள் ஸ்டே ஆகும். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒயிட் பெயிண்ட் ஃபுல்லாகவே நான் பேஸாக அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக ஒயிட் கலர் பேஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன கலர் அதுக்கு மேலே கோட் பண்ணினாலும் அது நல்லா பிரைட்டாக உங்களுக்கு காமிக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒயிட் பேஸ் நான் அடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு டைரக்ட் சன்லைட்டில் 4 hours வரைக்குமே இதை நல்லா காய விட்டுருங்க. ஸோ அப்படி உங்களுக்கு சன்லைட் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சன்லைட் வர மாதிரியே இல்லை. ஸோ அதனால் ஓவர் நைட் நான் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டே இந்த பெயிண்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ ஃப்ளவர் பாட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒயிட் பேஸுக்கு மேலே நான் எல்லோ கலர் அடிச்சிடுறேன். ஸோ இது ஸ்பாஞ்சில் அடிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஸ்க்ராச் பைட்டில் வரும் அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஸ்பாஞ்சில் கலர் அடிச்சிட்டிங்கன்னா அது ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரெஷ்ஷை விட ஸ்பாஞ்ச் நல்லா ஈவனாக உங்களுக்கு கிளியராக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பாட்டுக்கு மேலே இருக்கிற இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறத பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பட்ஸு இருக்குல்ல, பட்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்க கலர்ஸை இந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஃப்ளார் மாதிரி வந்துடும். ஸோ அண்ட் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்வை இந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கே இது பூ மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் பேஸில் எடுத்துகிட்டு பட்ஸில் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இது கீழே ஒரு பிளாக் கலர் டாட் ஒன்று வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் பேஸ்க்கு மேலே ரெட் கலர் பெயிண்ட்டு பண்ணிடுறேன். ஸோ ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டேஷ்னரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டென்சில்ஸுமே கிடைக்கும். அண்ட் இதுவே அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த ஸ்டென்சில்ஸை டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே நான் பிளாக் கலராக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுறேன். ஸோ அதே மாதிரி இது நீங்கள் மற்ற இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது அதிகங்கன்னா இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டென்சில்ஸ் ட்ரையபிள் தான். ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி பட்ஸில் ஒயிட் கலர் டாட் வச்சுட்டு அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் மாதிரி இப்படி போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு செல்லோ டேப் எடுத்திருக்கேன். ஸோ இது செல்லோ டேப்லேயே ஒயிட் கலரில் வர மாதிரி செல்லோ டேப்பு. ஸோ இதை நம்ம ஜிக்ஸாகாக இப்படி க்ராஸ் க்ராஸாக ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே கலர்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மல்டி கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட்டுக்கு நம்ம மல்டி கலர்ஸாக போட்டிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ உள்ள கேப்பாக இருக்கிறது பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் இதில் அப்ளை பண்ணிடுறேன், அப்புறம் பிங்க்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளூ. ஸோ
ஸோ இப்போ வந்து இந்த கலர் வந்து நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு 1 hour வந்து நம்ம இதை நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அடுத்ததான் இதில் வந்து ஃபுல்லாகவே நான் ஒயிட் பெயிண்ட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக ஃப்ளவர் டிசைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல் ரவுண்டுக்குமே இந்த மாதிரி நான் டிசைன் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிடில், ஸோ மேலே ரெண்டு, நடுவில் அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் டயகனலாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து பர்ட்ஸை வச்சு இந்த மாதிரி பிங்க் கலரை டாட் மாதிரி வச்சுட்டேன். ஸோ ஃப்ளவர் வந்து சூப்பராகவே அழகாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த பாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டு பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் பேஸ் அடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, இந்த ஸ்பாஞ்சில் பிங்க் கலரை இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி டேப் பண்ணி, ஸோ கலர் வந்து உங்களுக்கு அதிகமாக கம்மியாக இருக்கிற ஷேடு, ரெண்டு ஷேடு அப்படி வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஷேடில் லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நான் எல்லோ கலர் டிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்சில் லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுறேன். ஸோ மேலே இருக்க அந்த லைனில் வந்து ஆரஞ்ச் கலரை வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் ஃபுல்லாகவே நான் அடித்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஸ்டென்சில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ ரெட் கலர் கலரை வந்து இதில் இப்படி டேப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டுக்கு மேலே இருக்க திக்கான அந்த லைனில் எல்லோ கலர் பேஸில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் தேங்க்யூ.